என்ன சர்ச்சை உங்களுக்கு? சர்ச்சை என்ன உங்களுக்கு? என்ன சர்ச்சை? யானை ஸ்பெயின்ல தான் இருக்கா? எங்க ஊர்ல இல்லையா? யானை யாராவது ஒரு தனி மனிதனுக்கோ ஒரு மாநிலத்திற்கோ ஒரு கட்சிக்கோ சொந்தமா தம்பி? தேர்தல் ஆணையத்துல வந்து நாங்க உத்தரவு வாங்கி வச்சிருக்கோம் சொல்றாங்க சார். தேர்தல் ஆணைய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இதை யாரும் பயன்படுத்த கூடாது என்று கூட தான் பேசினாங்க. நான் வந்து புலியை கேட்டேன், இருப்பா அது தேசிய விலங்குன்னாங்க. சரி மயிலை கொடுன்னு தேசிய பறவைன்னாங்க. அப்ப ஏன் பிஜேபிக்கு தேசிய மலரை கொடுத்தா என்ன பதில் இருந்ததா? அவன்கிட்ட பிரச்சனை வேற. நீங்க யானையில அப்படி பார்த்தா எங்க பரம்பரையில எங்களுக்கு குதிரைப்படை கிடையாது, நாங்க யானைப்படை தான். எங்க முன்னோன் அருண்மொழி சோழனுங்கிற அந்த ராஜராஜ சோழன் 60,000 யானைகளை கொண்ட படை வச்சிருந்தான். அவன் வெளிநாட்டு எங்க பாட்டன் சண்டையே போடல, ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. எல்லா குதிரையில வந்து நின்றுகிட்டு இருந்தான். அவ்வளவு பெரிய யானை படையை கொண்டு வரிசையா நிறுத்தி அப்படி வேலோட வாளோட நின்னவன அப்படி பார்த்தான். யானை ரெண்டு காலையும் தூக்கி முன்னங்கால தூக்கி ஒரு பிளிருச்சு, எல்லாம் கீழே போட்டு கும்பிட்டான். அருண்மொழி எங்களை ஆளை விட்டுருந்துட்டு பல படைகளை போர்களை வென்றது அப்படிதான். நாங்க எங்களை எதிர்க்கதே இல்லையே, எதிரி சரணடைஞ்சிட்டான். அவன் அந்த உரிமை அவன் என் தம்பிக்கு இல்லையா யானையை வைக்கிறதுக்கு? என்ன என்ன இப்போ என் கொடியில் புலி இருக்குது? புலி என் கொடியா? என் பரம்பரை கொடி. கரிகால் சோழன்லேருந்து அருண்மொழியிலேருந்து அரசியலிருந்து எல்லாம் வச்சுருந்தது. என்ன பிரச்சனை தம்பி? எங்களுடைய மரபு யானை படை வச்சு போர்ல வென்று வாகை மலரை சூடுவது, வெற்றிமாக சூடுவது. நீ புறநானூறு படி, அது தெரியும். அதுல அவர் வச்சிருக்காரு. ஏ உனக்கு என்ன பிரச்சனை? அவன் கோடி அவன் பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை? அன்னைக்கு ஐயா காமராஜர்லாம் இருக்கும்போது, முதலமைச்சராக இருக்கும்போது, இதே மாநகராட்சி கட்டண ரிபன் மாளிகையில் அந்த கொடி பறக்க விடப்பட்டது. இன்னைக்கு நாங்கள் அந்த கொடியை அப்படி தூக்கி பிடிக்கும்போது திராவிடர்கள் கொடியை ஏற்ற விடுறதில்லை. எங்கள் மேலே வழக்கு, எண்ணற்ற வழக்கு. தமிழ்நாட்டு கொடி அது என்ன கொடி? சேரனுடைய வில்லம்பு, பாண்டியனுடைய மீன், சோழனுடைய புலி, இது மூணையும் ஒன்றா வச்சு ஒரு கொடி. இது எங்கள் பரம்பரை கொடி. அதை ஏந்துறதுக்கு தடுக்கிற மாதிரி உங்களுக்கு வைத்தறிச்சல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.